விஜய் எல்லாரையும் வந்து நடிகர் இவர் வராரு, இயக்குனர் இவர் வராரு அப்படின்னு வந்து கூப்பிடலாம். இவர் என்ன சொல்லி கூப்பிடுறே தெரியலையேப்பா. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அவங்க பாராட்டி சொல்லி கூப்பிடலாம். கேமரா இப்படி இருக்கு வச்சுக்க, கேமராக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ண தெரியும், கேமராக்கு பின்னாடியும் இங்க இருக்கு அங்க இல்ல, இங்க இருக்கு அங்க இல்ல, மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதுல வந்து அவரோட எல்லாம் இருக்கு, ஆனா இல்ல இதை எடுத்து பார்த்தோம்னா இங்கேயும் இருக்காரு அங்கேயும் இருக்காரு. அப்படி கரெக்ட். ஸோ சிறந்த ஒரு இயக்குனர், பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர், எந்த விதமான மியூசிக் டைரக்ஷன் பண்ணமோ அதுவும் அவருக்கு தெரியும். ஸோ எல்லா கலைகளையும் நான் இறங்கணும்னா கலக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ஏ சூர்யா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Can we have a big round of applause for the most, most favorite director and actor, எஸ் ஏ சூர்யா சார்? ஓகே தலைவா, ஓகே தலைவா. ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா தலைவர் பேசுறதுக்கு அப்புறம் இன்னும் அரங்கமே தெரிக்கும். உங்க அன்புக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்க எனர்ஜி தான் எங்களுக்கு சப்போர்ட்டு. இவ்வளோ இந்த எனர்ஜிக்கு ஏற்ற படம் தாங்க இது, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களை நீங்க டெய்லி இந்த காலேஜில் நீங்க என்னமெல்லாம் கோத்ரூ பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து படம் பார்க்கும்போது நீங்க அங்க என்னமோ எப்படியெல்லாம் இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னு வச்சிங்களோ அது எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. டெஃபினட்டா டானை பற்றி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மாநாடு அப்போ சொன்னேன், மாநாடு வந்த அன்னைக்கு தான்டா தீபாவளின்னு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒன்று சொல்கிறேன், எத்தனையோ படம் சம்மருக்கு வந்திருக்கலாம், டான் தான் ரியல் சம்மர் ட்ரீட். ஆமாம், இதில் என்ன அப்படின்னா எங்கேருந்து எஸ்கே சார்ட்டிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எஸ்கே சார் வந்து கேட்கல கேக்குது சார் கேக்குது. ஓகே, டாக்டர் டான் சக்சஸ் ரிபீட். ஓகே தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் டைரக்டர் சிவி சார். ஓகே, நான் கடைசியாக சிவா சார் சிவி சார். சிவி சார் வந்து நான் மெர்சலில் ஆக்ட் பண்ணும்பொழுது அதில் கோ டைரக்டர். அப்போயே அவர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு ராஜ்குமார் இரானி அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது. இன்றைக்கி ஷாருக் கான் சொல்கிறாரு, என் கையனாலும் வெட்டுன்னா வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கார் இவர். இன்னும் அந்த 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 புகழை சீக்கிரமாக அடைஞ்சிருவார், கண்டிப்பாக மேலும் மேலும் பெரிய வெற்றியை கொடுப்பார். டாக்டர் ப்ரொடியூசர் சொன்னார், டாக்டர் 100 கொடுத்தது, இதுவும் 100 கொடுக்கணும், 150 க்ரோஸ் கொடுக்கும் சார். அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 கொடுக்கும் சார், ஒரு 200 வரும் சார். ஆமாம் சார், அந்த இது இருக்குது. கலை சார், ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மூலம் டைரக்டரும் கலை சாரும் தான் வந்து மீட் பண்ணி கதை சொல்லிட்டு போனாங்க. கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு இந்த படத்தினுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், மிக அழகான வெற்றியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும், ரொம்ப திங்க் பண்ண வைக்கும், உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அப்படியே சிவா சார்ட்டு வந்துடுறேன். என்னால் சிவா சார்ட்டு ஒரு குவாலிட்டி நான் பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த விங்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணுங்க. நமக்கு ஆண்டவன் விங்ஸ் கொடுத்துருப்பான், இவ்வளோ லென்த் கொடுத்துருந்தான்னா அவ்வளோதே விங்ஸை தூக்கி அடித்து பறக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சிவா சார்.
சில பேர் விங்ஸ் ஆண்டவன் கொடுத்திருந்தால் அந்த விங்ஸை இப்படி இப்படி அடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஃபுல் லென்த் விட்டு அடித்து பறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதான் அவருடைய லைனப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அயலான், அவரை ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு படங்களுமே அவர் வந்து தன்னுடைய சக்தியை முழு சக்திக்கு மீறி ஒரு 10% எக்ஸ்ட்ரா வச்சு அந்த விங்ஸ் அடிப்பார். அது வந்து நான் சார்ட்டை பார்க்குறேன். அப்படி விங்ஸை விரிக்கிற எல்லாருமே டான் தாங்க இந்த உலகத்தில் டெஃபினட்டாக. அப்புறம் மெழுகு டால், மெழுகு டால் அவங்க அப்படியே டாலாகவே உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப வர 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 சிவாங்கி, சிவாங்கி எனக்கு எனக்கு லைவ் எனக்கு எனக்கு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இல்லை. ஐ திங்க் சிவாஜி இஸ் மை லிட்டில் சிஸ்டருங்க. அது என்னன்னு தெரில. அந்த பொண்ணு அன்னைக்கு பேசும்போதும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பெரிய இன்னசென்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு பாடினப்ப நானே மிரண்டேம்மா, சூப்பர்மா. அது அனிருத் சார் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்காரு, தொட்டதெல்லாம் தொலங்குது, கை வச்சா ஹிட்டு அப்படி பின்னுறாரு. டெஃபினட்டாக டானுக்கு அவர் இங்கே வர முடியாத காரணமே எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதானே டெஃபினட்டாக அவர் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம டீம் எல்லாருமே அழகாக இந்த படத்தில் தம்பிங்களாம் என்னை ரொம்ப இது பண்ணி சொன்னாங்க. எல்லாருடைய அன்புக்கும் நன்றி. அப்புறம் கேமராமேன் சார், எடிட்டர் சார், அவர் பெஸ்ட் எடிட்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். எடிட்டர் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ராயகிரின்னு ஒரு ஊர், எங்கள் ஊர் பக்கத்து எடிட்டர் அவர். அவர் பெஸ்ட் எடிட்டர்னு எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, அவர் நடித்த சீனியை வெட்டி வச்சுட்டனால அவர் பெஸ்ட் எடிட்டர் நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக்கா மிகப்பெரிய ஒரு கம்பெனி, தமிழ் குமரன் சார் வந்து அதை ஹெட்டாக இருந்து பண்ணுறாரு. தமிழ் குமரன் சாரும் எஸ்கே சாரும் அதை ரெண்டு பேரும் டீமாக இருந்து, எஸ்கே சார்லாம் சாரி கலை சார், கலை சார் வந்து எஸ்கே கலைன்னு வச்சுக்கோ எனக்கு எஸ்கே சார் வந்து கலை சாரும் தமிழ் சாரும் ரொம்ப அழகான ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த படம் அப்படியே ஒரு அழகாக ஆரம்பித்து அப்படியே இன்னொரு டேக் ஆஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு ஒரு லவ், பசங்களோட கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணி இந்த லைஃபுக்கு ஒரு அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணுற படம் யாருக்கும் பிடிக்காது, உணர வைக்கிற படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். டான் எல்லாரையும் உணர வைக்கும் ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் வந்துட்டு போன உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் நம்ம முதல்வன் படத்துல எல்லாம் பார்க்குறோம். முதல்வன் படத்துல எல்லாம் வந்து ஒரு அர்ஜுன் வந்து அப்படி போய் ஒரு சிஎம்மா நடித்து அந்த ஒரு ஒன் டேல அவர் எப்படியெல்லாம் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பொலிட்டீஷியன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பார்க்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார். ஆனால் அவருடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய ஒரு 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 அனுபவமிக்க ஒரு அரசியல் அரசியல் ஞானமுள்ள ஒருத்தனுடைய வேலையாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்காக டீம் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. டான் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், டான் வில் பி எ சம்மர் ட்ரீட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, தம்பி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்? எல்லாரும் சொல்லிட்டீங்க சார். சார் இப்போ வந்து எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ணியாச்சு சார், சம்மர் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட காலேஜ் லைஃப்க்கு லைட்டாக போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் சார் எங்களுக்கு. ஸோ ஒரே ஒரு சிச்சுவேஷன், அது காலேஜில் நீங்கள் படிக்கிறப்போ காலேஜ் எஸ்டே சூர்யா சார் என்ன சொல்வாரு? அதெல்லாம் வேண்டாம், நல்லா படத்தில் பார்த்துக்கலாம். கேட்டுக்கிறேன் சார், இவங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், பசங்க எல்லாரும் இவ்வளோ பேர் கூட்டியிருக்காங்க, எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், உங்கள் படம்லாம் பார்த்து பயங்கரமாக லவ்லாம் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணா என்ன பண்ணும், என்ன ஒரு சின்ன அட்வைஸ் லவ் பண்ணுற பசங்களுக்கோ இல்லை லவ்ல விழணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கோ என்ன ஒண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் தாங்க லவ்ன்றது, ஒரு கமிட்மெண்ட்டுங்க. அது ஈஸி கிடையாது. சும்மா எல்லோரும் வந்து நான் லவ் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டே போட்டு ஓடி போகிறது அதெல்லாம் கரெக்டு கிடையாது. லவ்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட், அதுக்கு முழுக்க நிற்க முடியும்னு தெரிஞ்சால் லவ் பண்ண இல்லாட்டி தொடாத, அவ்வளோதான்.
கொண்டால் இந்த நாள் மாத்திரமல்ல எல்லா நாளும் இனிய நாளே. Thank you sir. Thank you so much. வந்திருக்கக்கூடிய பிரஸ் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சுரேஷ் சந்திரா சார், உங்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாராவது மிஸ் பண்ணி தான் நம்ம டீம், ப்ரொடக்ஷன் டீம், சங்கர் சார், கார்த்திக் சார், எல்லாருமே எல்லோரும் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.